சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான முடிவுகள், தொழில் மற்றும் வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது. குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு அரிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷப்பீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சிம்ம ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2022 ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போங்க. நேர்களே, நீங்கள் ஒரு சிம்ம ராசினா அல்லது சிம்ம லக்னமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் பொருந்தும். உங்களுடைய முழுமையான ஜாதகத்தில் லக்னத்தின் வலு, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, சேர்க்கை, பார்வை இதையெல்லாம் பொறுத்து பொது பலன்கள் மாறும். அதனால் உங்கள் ஜாதகத்தின் துணை கொண்டு நீங்கள் இந்த பலன்களை பார்த்துக்கணுமாறு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரியாதுன்னா, ஜாதகம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகங்கள் கொடுக்கப்படும், அதுக்கு மிக குறைந்த கட்டணம் தான். அதே போல் உங்களுக்கான ஜாதக வாரியான பலன்கள், அதாவது எனக்கு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கும் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நாமினல் ஃபீஸில் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். மிக சிறப்பான முறையில் உங்களுடைய எதிர்காலம், அதற்கான என்னென்ன ரெமெடிஸ் பண்ணணுன்றதை சொல்லிடலாம். சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நேர்களே, சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 5வது வீடு. சிம்ம ராசி ஒரு நெருப்பு வீடு. சிம்ம ராசியில் இருக்கவங்க சூரியனின் தன்மையை அதிகமாக கொண்டவங்க. அவங்க கை வேர்த்துக்கிட்டே இருக்கும், அல்லது எப்பயுமே உடல் சூடாக இருக்கும். சட்டுன்னு கோவப்படுறவங்க, நியாயத்துக்காக என்றைக்குமே தலை வணங்குறவங்க, அநியாயத்தை கண்டு எப்பயுமே பயந்து போகிற ஆட்கள் கிடையவே கிடையாது. இது சிம்மம் அப்படின்ற அந்த விஷயத்தினுடைய பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ். கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்த்துருவோம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலே புதன் சஞ்சரிக்கிறாரு. புதன் உங்களுக்கு தன மற்றும் லாப அதிபதி, அதனால் புதன் சஞ்சரிக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. 3வது இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது, 6வது இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அதிபதி சனீஸ்வரன் அங்கே இருக்காரு, வக்ரம் பெற்றிருக்காரு. 8வது இடமான அஷ்டமஸ்தானம் ஆயுள் பாவத்தில் குரு பகவான், 9வது இடத்தில் ராகு மற்றும் செவ்வாய், 11வது இடத்தில் சுக்கிரன், 12வது இடத்தில் சூரியன். சரி, கிரக நிலைகள் இப்படி இருக்கு. இந்த மாதத்தின் நடுப்பகுதி ஆகஸ்ட் 15 மேலே சூரியன் ஆவணி மாதத்துக்கு வந்துடுறாரு. சூரியன் ஆவணி மாதத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னாக்க, இந்த கிரக நிலைகளில் மிக ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அப்போ இந்த கிரக மாற்றமானது சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தின் 2வது பாதியில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. மாதத்தின் தொடக்கத்திலேயே 2 கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கு, ஒன்று சனீஸ்வரன், இன்னொரு குரு பகவான். இந்த 2 கிரகங்களுமே வருட கிரகங்கள், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான முடிவுகள், தொழில் மற்றும் வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது. சனீஸ்வரன் உங்களுக்கு 7வது இடம் மற்றும் 6வது இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம். 6வது இடம் ருணம், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடியது. 7வது இடம் கலத்திரம், பார்ட்னர்ஷிப், துணைவி அல்லது துணைவன் இவங்களை குறிக்கக்கூடியது. குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் அஷ்டமஸ்தானமான ஆயுள் பாவம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும், சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதத்தில் குழந்தைகள் விஷயத்தில் முக்கியமான, இப்போ வந்து நான் என் பையனை வந்து மெடிக்கல் காலேஜ் சேர்த்த போகிறேன், அந்த காலேஜ் சேர்த்த போகிறேன், இந்த காலேஜ் சேர்த்த போகிறேன், 30 லட்சம், 40 லட்சம், இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்கக்கூடாது. ஆயுள், அதாவது ஒரு ஒரு ரொம்ப காலமாக ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட போகிறீங்க, இப்போ செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 15வது தேதிக்கு மேலே ராசிக்கு வர்றார். அப்போது முதல் பாதியில் கொஞ்சம் ஆரோக்கிய தடை, அடிக்கடி உடம்பு வலி, கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விரக்தி நிலை, கொடுத்த இடத்துல அமௌண்ட் திரும்பி வராமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்படுற ஒரு டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தாரால அல்லது மனைவியாலேயே கூட எரிச்சலான சூழல்கள் வரலாம், சண்டை. 2வது பாதிக்கு மேலே சூரியன் லக்னத்திற்கு வர்றதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய் அல்லது இரிட்டேஷன்ஸ் ஏற்படலாம். இருந்தாலும் இது சூரியனோட சொந்த வீடாக இருக்கிறதுனால
கடுமையான பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா சூரியன் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு வரும்போது நிச்சயமாக மனக்குழப்பம், வேதனை, தேவையற்ற பதற்றம், உடலில் தொந்தரவு, வலிகள், அங்கங்கே பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி வலிகள், கண் எரிச்சல், கண் சிகர்ந்து போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம். சிலருக்கு கொப்புளங்கள், இந்த மாதிரி நோய்கள் ஏற்படலாம். ஆனால் இது வந்து சூரியனோட சொந்த வீடாக இருக்கிறதுனால சிம்மத்திற்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது, மற்ற ராசிகளுக்கு ஏற்படுற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சரியா? ஸோ பயப்பட வேண்டாம். உங்களுடைய மூன்றாம் இடத்தில் கேது. கேது வந்து ஒரு ஜாதகத்தில் கோட்சாரத்தில் 3, 6, 11 இந்த மூன்று இடங்களில் மட்டும் நல்லது செய்வார். ஸோ பயப்பட வேண்டாம். இந்த கேதுவோட அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு. புதிய முயற்சிகளுக்கு ரொம்ப காலமாக தடைகள் இருந்துச்சு இல்லையா, இப்போ அது விலகும். வக்கரம் பெற்ற சனி 6ஆம் இடத்துல, நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப காலமாக கடன் வாங்கிட்டு இருந்தீங்கனாக்கா இப்போ அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ போய் புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் ரொம்ப காலத்துக்கு இழுத்துரும். அதனால் பார்த்து எச்சரிக்கையும் நிதானமும் அவசியம். குரு பகவான் அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானத்திலே வக்கரம் அடைஞ்சிருக்காரு. வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. ஜீரண உறுப்பு, பித்தப்பை, மலக்குடல், பெண்களுக்கு மாதவிடாய் பாதைகள், இந்த இடங்கள்லாம் சில நேரங்களில் சில தொந்தரவுகள் வரலாம். ஏன்னா குரு வக்கரம் அடைஞ்சிருக்கனால அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செக்கப் அது இதுன்னு செலவும் பண்ண வேண்டி வரலாம். சற்று எச்சரிக்கை. சில சிம்மராசி நேயர்களுக்கு பாதம், கால் பாதம், நகம் இருக்குல்ல, நகம், அந்த அந்த டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடங்களில் புண்ணோ அல்லது சில சின்ன சின்ன தோல் அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளோ ஏற்படலாம். சிலருக்கு சங்கடங்கள், அதாவது கொஞ்சம் கண்டினியூஸாக பெயின், ரொம்ப காலமாக வலி இருக்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட்டுட்டு பிசியோதெரப்பி அந்த மாதிரி இயற்கை முறையில், நியாயமான முறையில் எப்படி அந்த வலியை குணப்படுத்துறதுன்றதை பாருங்கள். இந்த அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வேலைகள் மூலமாக அந்த நோய்களை குணப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சரிங்களா? இது நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. இதை தவிர சனீஸ்வரனோட பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சற்று கவனம் தேவை, இந்த கால் பாதங்கள்லையும் சரி, ஜீரண கழிவு உறுப்புகள்லையும் சரி. 9ஆம் இடம் ராகு மற்றும் செவ்வாய், அதாவது ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 10 நாள், ஒரு 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8 வரைக்கும் கொஞ்சம் முட்டிக்காலில் எங்கேயாவது நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறவங்க அல்லது டேபிளில் உட்காந்து வேலை பார்க்குறவங்கன்னா எந்திரிக்கும் போது டக்குன்னு முட்டியில் அடிபடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் முட்டி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை. சரிங்களா? விளையாட்டு வீரர்களாக இருந்தால் கொஞ்சம் முட்டியில் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுல நல்லது. வயசானவங்களுக்கு முட்டி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒத்தரம் கொடுங்க, வெப்ப ஒத்தரம், வெந்நீர் ஒத்தரம் சொல்லுவாங்களோ அது கொடுக்கலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண்கள் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துவார், சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். இந்த சமயத்தில் சிம்மராசினியர்களுக்கு காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது. அது நல்ல விஷயமா இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனையான சூழலாக இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க, பேர் கெட்டு போயிடும். முதல் பாதையில் விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத அலைச்சல்களையும் பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்தினாலும் 2ஆம் பாதையில் காரிய வெற்றியும் ஒரு நல்ல நம்பிக்கையும் முகத்தில் தேஜஸையும் கொடுத்து ஓரளவுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான பலனை கொடுத்துருவாருங்க. இந்த காலகட்டத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். மைண்டு ஷார்ப்பாக இருக்கும், நிச்சயமாக படிக்கிறதெல்லாம் நல்லா மண்டைக்குள்ளே நிற்கும், நல்ல அமைப்புகள் இருக்குது. திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு திருமண அமைப்புகள் செட் ஆனாலும் திருமணம் ஆகாமல் சற்று தள்ளி போகலாம். காரணம், குரு அஷ்டமத்திலிருந்து அந்த குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய பலன் ஏற்படாமல் இருக்கிறது காரணம். ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுற நேர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படியாவது கொஞ்சம் கடனை அங்கே கொடுத்து கட்ட ஆரம்பிச்சுருங்க, நிச்சயமாக சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம். விரைஸ்தானத்திற்கு வக்கரம் பெற்ற சனியோட பார்வையும் உங்களுடைய லக்னாதிபதியும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்காக செலவு, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தேவையற்ற செலவு, தண்ட செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு தொழிலை ரன் பண்ணுறதுக்கான ஃபைனான்ஸ், பண உதவி, நிதி உதவி எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை. தந்தையார் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ராகுவும் செவ்வாயும் பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் ராகு சேர்ந்திருக்கிறது, அவ்வளோ சிறப்பான அமைப்பில் உங்களுடைய தந்தையாரின் ஆரோக்கியம் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று கவனம் தேவை. இருந்தாலும் பயப்பட வேண்டாம்,
அவருடைய ஜாதகத்திலையும் அவருடைய ராசிக்கு நோய் அல்லது கண்டங்கள் இருந்தால் மட்டுமே பயப்பட வேண்டியிருக்கும். அவங்கவுங்க ஜாதகம் நல்லா இருந்தால், இவங்க இப்போ அதாவது நீங்கள் உங்களோட அப்பா ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களோட ஜாதகத்தினால பெரிய பிரச்சனை இல்லை, ஸோ கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை மற்றும் சினிமா துறைகளில் இருக்கவங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் இருக்குது, நல்ல பட வாய்ப்புகள் அல்லது நல்ல ஒரு புது ப்ராஜெக்ட் அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பொருளாதார வரவை நிச்சயமாக கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரத்தின் முதல் பாதி சற்று சரியில்லை, இரண்டாம் பாதி மிகச்சிறப்பாக இருக்குது, நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் முதல் பாதியில் கிடைக்கும், நிச்சயமாக போயிட்டு வாங்க, அல்லது போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும், ஸோ பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், காதல் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் சிம்மராசி நேயர்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி நேயர்கள்லாம் அடிக்கடியெல்லாம் காதல் ஏற்பட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசி தான் சிம்மராசி. ஸோ அடிக்கடியெல்லாம் அவங்க காதல் ஏற்பட மாட்டாங்க, டியூட்டி ஃபஸ்ட்டு, கடமை கண்ணியம், கட்டுப்பாடுன்னு தெரிகிற ஆட்கள். ஸோ அப்படி அவங்க காதல் வயப்படுறாங்கனாக்க ரொம்ப ரேர் தான். அப்படி காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு. இந்த டைமில் அந்த காதல் திருமணத்துக்கு போய் முடிகிற அளவுக்கான வாய்ப்புகளும் நிறையவே, எல்லா அமைப்புகளும் சிம்மராசினியர்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது. அது வேலை செய்கிறவங்க கார்பரேட்லேயோ தனியார் துறையிலையோ அரசு துறைகளிலையோ வேலை செய்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும், உங்கள் வேலைக்கு தகுந்த ரெகக்னிஷன் அதாவது அங்கீகாரம் கிடைக்காது. ஸோ இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாளில் நிச்சயமாக கிடைக்குன்ற நம்பிக்கையில் உங்களுடைய வேலைகளை நிச்சயமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, சரிங்களா? இதை தவிர மற்ற அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கு. இந்த மாதத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பு. அதே போல் ஆவணி அவிட்டம் சங்கல்பம் பண்ணுறவங்க மறக்காமல் சங்கல்பம் பண்ணிடுங்க, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். புதிய கலைகளை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வித்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி அவிட்ட தண்ணிக்கு முயற்சி பண்ணலாம். சிவபெருமான் மற்றும் சுதர்சனர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில். சிகப்பு, காவி, பொன் நிறம் உங்களுக்கு சிறந்த நிறம். மஞ்சள், வெள்ளை ஓரளவுக்கு ஓகே. அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதர். நன்றி நேயர்களே, வணக்கம்.